ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. 2023 அதிக எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆகி அட்டர் பிளாப் ஆன படங்களின் லிஸ்ட் இதோ 2023 ஆண்டு அதீத எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆகி கடும் விமர்சனங்களை சந்தித்து அட்டர் பிளாப்பான படங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2023 ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு பல எதிர்பாரா வெற்றி படங்களை கொடுத்து நம்பிக்கை அளித்ததோடு விஜய், அஜித், ரஜினி போன்ற முன்னணி நடிகர்களின் படங்கள் பான் இந்தியா அளவில் சக்கைப்போடு போட்டன. இது ஒருபுறமிருக்க, இந்த ஆண்டு மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆகி மொக்கை வாங்கிய படங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் 2023 ஆண்டு ரிலீஸ் ஆகி அட்டர் பிளாப் ஆன திரைப்படங்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சந்திரமுகி 2 பிவாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன நிலையில் அதன் இரண்டாம் பாகத்தை 18 ஆண்டுகளுக்கு பின் வெளியிட்டனர். இதில் ராகவா லாரன்ஸ், கங்கனா உள்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. அதுமட்டுமின்றி ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் மரகதமணி இப்படத்திற்கு இசையமைத்து இருந்தார். இதனால் இப்படத்திற்கு ஓவர் ஹைப் கொடுக்கப்பட்டது. ஆனால் படம் கடந்த செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகி அட்டர் பிளாப் ஆனது. இறைவன், ஜெயம் ரவியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் வெற்றிக்கு பின் அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் இறைவன். இப்படம் கடந்த செப்டம்பர் மாதம் திரைக்கு வந்தது. இப்படத்தின் ட்ரைலர் பார்த்து சில்லறைகளை சிதறவிட்ட ரசிகர்கள் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தனரானால், தியேட்டரில் படம் பார்க்க சென்றவர்களின் பொறுமையை சோதித்துவிட்ட கிக் சந்தானம் நடிப்பில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் திரைக்கு வந்த டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று சந்தானத்துக்கு கம்பேக் படமாக அமைந்தது. அப்படம் ரிலீஸான ஒரே மாதத்தில் திரைக்கு வந்த திரைப்படம்தான் கிக். இதனால் இப்படத்திற்கு அதிகளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பையெல்லாம் தவிடுபொடியாக்கி பாக்ஸ் ஆபீஸில் மரண அடி வாங்கியது கிக் ஜப்பான் விருமன், பொன்னியின் செல்வன், சர்தார், பொன்னியின் செல்வன் 2 என வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்து பிளாக்பஸ்டர் நாயகனாக வலம் வந்தவர் கார்த்தி. அவரின் 25வது படமாக இந்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு வந்த திரைப்படம்தான் ஜப்பான். ஓவர் பில்டப்புடன் ரிலீஸான இப்படம் அட்டர் பிளாப் ஆகி கார்த்தியின் கெரியரில் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது.